ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டேம் பண்ண பேர்ட்ஸை வந்து உங்களால் ப்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு எக்கச்சக்க பேருக்கு வந்து இந்த டவுட்டு வந்துட்டே இருக்குது. இந்த வீடியோ கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி நம்ம சேனலை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வந்துச்சுன்னா அந்த வீடியோவை நான் ஃபஸ்ட் எடுத்து பண்ணுவேன். இதுதான் நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே. நீங்கள் பண்ணுற சொல்கிற வீடியோ தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஒரு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல. என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வரும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம 10K ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நீங்கள் நினச்சா 10K மேலேயும் என்னை சப்போர்ட் பண்ண முடியும். கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்ல கண்டென்ட் உங்களுக்காக தரமாக இறக்குவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சா, இல்லை உங்களோட ஆட்ஸ், உங்களோட பிராண்ட் இன்டிகிரேஷன், பிராண்ட் ப்ரொமோஷன் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அது அப்படி இல்லாமல் மற்ற வேறு ஏதாவது பொருளை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணோம், நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இது வந்து எங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பக்காவாக மிஸ் பண்ணாமல் யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்காக ஃபஸ்ட்டு வீடியோ காத்துட்ருக்கு ரெடியாக. டேம் பண்ண பேர்ட்ஸை வந்து நம்மளால் ப்ரீடே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது, அதான் ஒரு மெத்து இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பிரேக் பண்ண போகிறோம். அதை நான் மட்டும் இல்லை, நீங்களும் வந்து டேம் பண்ண பேர்ட்ஸை அழகாக ப்ரீட் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. யார் எப்படி சொன்னாலும் போட்டோம், நம்ம வந்து ப்ரீட் பண்ணி காட்டுறோம். அதுதான் நம்ம சேனலோட கெத்து. ஃபஸ்ட்டு நான் சொல்ல ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ரீட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பேர்ட்ஸாக போகும்போது அது வந்து டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதையும் நான் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபின்ச்சஸ் எடுத்துக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேம் பண்ணவே மாட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபின்ச்சஸை டேம் பண்ணவே மாட்டாங்க. சரி, அப்படின்னு சில பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அதை வந்து எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ச்சஸை டேம் பண்ணாலும் அழகாக ப்ரீட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபின்ச்சஸை 2 நாள் கேஜிலேருந்து வெளியே எடுக்கலை அப்படின்னாலே அது டேமிங்கை வந்து மறந்துடும். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுத்த எல்லா ட்ரைனிங், நீங்கள் அதுக்கிட்ட வந்து பழகிறது எல்லாத்தையும் அது மறந்துடும். ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் 1 வாரம் மேக்ஸிமம், 1 வாரம் ஞாபகம் வச்சுக்கோ உங்களை. அதுக்கு மேலே ஃபின்ச்சஸோட மைண்ட்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் அது டேம்டு ஃபின்ச்சஸே இல்லை, நார்மல் ஃபின்ச்சஸாக மாறிட்டு அதோட ப்ரீடிங் ப்ராசஸை அது ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இப்போ ஃபின்ச்சஸை மொத்தம் தனியாக தூக்கி ஓரமாக வச்சிடலாம். அதனால் ஃபின்ச்சஸை டேம் பண்ணிட்டு ப்ரீட் பண்ணுறது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமே இல்லை. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் அண்ட் பஜ்ஜீஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்ரிக்கனுக்கும் பஜ்ஜீஸ்க்கும் ஒரே டைப் தான், இதுக்கு எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்போ கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஆஃப்ரிக்கன் சொல்லவே இல்லை, பஜ்ஜீஸ் பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. பஜ்ஜீஸ்னால் ரெயின்போலேருந்து ஷோ பஜ்ஜீஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான் இப்போ சொல்கிறது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேர்டை நீங்கள் எப்படி டேம் பண்ணுறீங்களோ அந்த லெவலை பொறுத்து தான் அதோட டைம் எடுக்கும், எப்போ ப்ரீட் பண்ணுதோ அப்படி. இது வந்து பஜ்ஜீஸை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நான் மற்ற பேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபின்ச்சஸ்ஸு, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து பஜ்ஜீஸு, தேர்ட் ஸ்டேஜில் தான் ஆஃப்ரிக்கன் இருக்குது. ஏன்னா ஆஃப்ரிக்கன் வந்து ஒரு தடவை டேம் ஆயிடுச்சா அவங்க கூட நல்லா பழகும். பஜ்ஜீஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்லா தான் பழகும், ஆனால் அதோட ப்ரீடிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் வந்து இன்டெலிஜென்ட் கம்மி. ஆஃப்ரிக்கனோட பஜ்ஜீஸ்க்கு வந்து இன்டெலிஜென்ட் வந்து கம்மி. அதனால் வந்து நீங்கள் வந்து அதை உங்களோட நீங்கள் பண்ண டேமிங்கை வந்து மறக்க வச்சுட்டு அதை அழகாக வந்து ப்ரீட் பண்ண வச்சிடலாம். சில பேர்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூடயும் வந்து அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதே டைமில் அதோட சிக்ஸையும் பக்காவாக காப்பாற்றும். அந்த மாதிரி பேர்ட்லாம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஆனால் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். எப்படின்னா, உங்கள் பேர்டை வந்து நீங்கள் டெய்லி ஒரு 1/2 hour உங்கள் அந்த டைமில் வந்து எடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் நாள் 6:00 எடுக்கிறீங்கன்னா டெய்லி வந்து 6:00 எடுக்குவாங்க அப்படின்னா அது என்ன நினச்சிக்கும், மீதி டைம்லாம் நம்ம வந்து ப்ரீடிங் பண்ணலாம், நம்ம குட்டிகள்லாம் பார்த்துக்கலாம், நம்ம குட்டிக்கெலாம் ஃபீட் பண்ணலாம், இந்த 6:00 வந்து நம்ம ஓனர் வருவார் அவரை கூட ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக அதுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேர்டு வந்து உங்கள் கூட டேம்டாகவும் இருக்கும் லைஃப் லாங் ஃபுல்லாக. உங்களுக்கு வந்து ப்ரீடிங்கிலும் எந்த வித எஃபெக்டும் ஆகாது.
புரியுதா? ஃபஸ்ட்டு உங்கள் பேர்டை நீங்கள் டேம் பண்ணிட்டீங்க, ஒரே ஒரு டைம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து டெய்லி வந்து நைட் 8:00 வந்து என்னோடய காக்டெயில் பேர்டு எடுப்பேன். எப்படின்னா, நான் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour இல்லைனா 2 hours அதோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் வந்து அந்த கேஜில் விட்டேன்னா அது ஃபுல்லாக அது நார்மல் ப்ரீடிங் பார்த்துக்கும். அதுக்கப்புறமா அதோட பேர் கூட பழகிறது எல்லாத்தையும் அது பக்காவாக பார்த்துக்கும். இந்த மாதிரி டைம் வந்தோன்னா கரெக்டாக அடுத்த வாட்டி நீங்களே அதை எடுக்க மறந்துட்டாலும் அதிலே உங்களை விசில் அடித்து அழகாக உங்களுக்கு கூப்பிடும், வாங்க நம்ம விளையாடலாம். அந்த மாதிரி இது காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். சரி, வாங்க நம்ம டாபிக் மாறி போயிட்டுருக்கோம். இப்போ பஜ்ஜீஸை வந்து எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, டேம் பண்ண பஜ்ஜீஸை வந்து இப்போ வந்து நீங்கள் மேல் டேம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு ஃபீமேலை வாங்கினது விட்டிங்கனாவே அது கரெக்டாக ப்ரொப்போஸ் பண்ணி அது வந்து பேர் ஆகிடும். அதனால் உங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. இப்போது ஃபீமேலை டேம் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா மேல் வந்து அந்த ஃபீமேலுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணி மேட்டிங் கால் கொடுக்கும்போது ஃபீமேல் என்ன பண்ணோன்னா, நீங்கள் தான் அதோட பேரன் நினச்சிருக்கிறதுனால உங்கள் கூட விளாட்ணும் ஆசைப்படும். அந்த மேலே போட்டு துரத்தி துரத்தி விட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபீமேல்கிட்ட வந்து கொஞ்சம் வந்து அதோட பாண்டிங்கை நீங்கள் கட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் கேப் போடுங்க, மேக்ஸிமம் ஒரு வாரம் கேப் போடுங்க. ஏன்னா பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேம் பண்ணாமல் 1 month விட்டால் கூட உங்கள் பஜ்ஜீஸ் வந்து உங்ககிட்ட அழகாக வந்து உங்கள் டேமிங்கை மறக்கவே மறக்காது. நீங்கள் வந்து டேமிங்கை மறக்காது அப்படின்னு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. உங்களை வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை டேம் பண்ணிங்கன்னா உங்கள் பேர்டு வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ப்ரீடிங் அப்போ கூட அதை கையில் வச்சு தூக்கலாம், நீங்கள் டேம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்போவே உங்கள் பேர்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே போதும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணால் எடுக்கலாம். ஆனால் அதோட பார்த்து எடுக்கணும். ப்ரீடிங்கில் இருக்கும்போது உங்கள் பேர்டை நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்க விளையாடுறதுக்கு அப்படின்னா உங்கள் பேர்டோட சிக்கு வந்து அஃபெக்ட் ஆகலாம். அது போட்டிருக்க எக்கை வந்து ஒழுங்காக இன்குபேட் பண்ணாமல் சிக்கு எதுவுமே பொறிக்காமல் இருக்கலாம். அதனால் ப்ரீடிங் டைமில் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. ஒரு 2 weeks இல்லைனா ஒரு 1 month அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு அழகாக சிக்கு க்ரோ ஆகி அந்த ஃபெதர் கலர்ஸ்லாம் வந்த அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட பேரை வந்து எடுத்து விளையாடலாம். அப்போ ஒரு வித ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பஜ்ஜீஸ், ஆஃப்ரிக்கன், ஃபின்சஸ் எல்லாத்தை பற்றியும் பார்த்துட்டோம். ஃபைனலாக நம்ம வந்து இப்போது காக்டெயில்குள்ளே போகலாம். காக்டெயிலுக்கு வந்து இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்புமே போடுறோம். காக்டெயிலில் என்ன டிஃப்ரென்ஸ் படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காக்டெயில் நீங்கள் கொடுத்த ட்ரைனிங்கை வந்து கூடிய சீக்கிரத்தில் மறக்கவே மறக்காது. 1 வருஷம் கூட ஆகலாம், அது வரைக்கும் உங்களோட ட்ரைனிங்கை காக்டெயில் மறக்கவே மறக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காக்டெயில் இந்த எல்லா பேர்டோட கொண்ட இன்டெலிஜென்ட்டுக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, காக்டெயிலுக்கு நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங் அது கொடுக்குற பாண்டிங்கை பொறுத்து தான் நீங்கள் வந்து அதோட ப்ரீடிங் டைமை வந்து டிசைட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா, நீங்கள் ஃபீமேல் பேர்டை வந்து நீங்கள் டேம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு தடங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், சும்மா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேல் பேர்டை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு கூடயே வந்து பேராக இருக்கும். அப்போ வந்து ஃபீமேலுக்கு வந்து அது எந்த வித ரெஸ்பான்ஸும் காட்டாது. ஃபீமேல் இன்ட்ரெஸ்ட் காட்டினா கூட மேல் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் உங்கள் கூடயே தான் சுற்றிட்டுருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து நீங்கள் டேம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். அதான் நான் சொன்ன மாதிரி டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன டைமில் வந்து நீங்கள் அது கூட எடுத்து விளையாடணும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் உங்களோட பேரு, அதான் இதுதான் அதோட பேரு அப்படின்னு வந்து அது கொஞ்சம் தெரிவிக்கணும். அது எப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து டேமிங்கை கொஞ்ச நாள் நிறுத்திட்டிங்கன்னா ஒரு தடவை ப்ரீட் பண்ணிடுச்சுன்னா செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து அதுவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ரீட் பண்ணும். ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ண வைக்காம தான் உங்களுக்கு கஷ்டப்படணும். அதான் நான் சொல்கிறேன், மேலே வந்து நீங்கள் டேம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபீமேலை டேம் பண்ணிங்கன்னா ஃபீமேலில் என்ன பண்ணணும்னா அதை சிக்கியும் பார்த்துக்கணும், அதே டைமையும் வந்து உங்களோட கூடயும் அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபீமேலை டேம் பண்ணுங்கள். மேலே விரத்துக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு விடுங்க. அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருந்துச்சுன்னா ஒரே நைட்டில் வந்து உங்களோட மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் மேலே வந்து சாவு வச்சிரும் அது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ பார்த்துக்கோங்க, நான் சொன்ன எல்லா மெத்தடுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட டேம்டு பஜ்ஜியை வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். சரி, எனக்கு வந்து டேமே நான் என் பேர்டு பண்ணல அப்படின்னா, நான் 3 டேமிங் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரல, போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டேமிங், ஃப்ரீ ஃப்ளைட் எல்லாத்தையும் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஹலோ நண்பா, நான் போடுற வீடியோஸும் என் சேனலும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.